நாட்டின் ஏற்றுமதியை நடப்பாண்டில் 400 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தொழில்துறை அமைப்பினர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை வலியுறுத்தினார். நடப்பாண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஆண்டை காட்டிலும் 71% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நிலையான சுறுசுறுப்பு மிக்க எதிர்காலமுடைய மற்றும் திறமையான ஏற்றுமதியை அதிகரித்து இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்ற நாம் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 புதிய தொழில் நிறுவனங்கள் மூலம் சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார்.